வல்லார மீன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். முதல்ல வடைசட்டி வச்சுக்கோங்க. நல்லா சூடானதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா கொஞ்சம் காயட்டும். காஞ்சி முன்னாடி நாலு வெந்தயம் போடுங்க. கொத்தமல்லி ஒரு மூணு மூடிலே மூணு மூடி போடுறேங்க. உங்கள் அளவுக்கு நீங்கள் எப்படி போடுறீங்களோ உங்கள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸ்பூன் கணக்காக பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பூன் போடலாங்க. வரமிளகா காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் குறைச்சிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். எங்களுக்கு ஓரளவுக்கு மீடியம் காரம் தாங்க, அதனால் நான் ஒரு ஆறு மிளகாய் போடுறேன். நல்லா கொஞ்சம் வருங்க. அடுத்தது பூண்டு போட்டுக்கங்க. அது ஒரு ரெண்டு நிமிஷம் வருங்க. வெங்காயம் போட்டுக்கங்க. வெங்காயம் கூட உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப வெங்காயம், ஒரு வெங்காய வாசனை பிடிக்காதவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னோம்னா கொஞ்சம் வெங்காயம் கூடுதலாக போட்டோம்னா தான் கொஞ்சம் குழம்பு அதிகமாக கிடைக்கும். ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற வீட்டுங்களுக்கெல்லாம் இது அளவான வெங்காயம். பச்சை தக்காளிங்க ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கோங்க. பச்சை தக்காளி போட்டு வணக்கி அதை நம்ம செய்யும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு கொடுக்குங்க. நீங்கள் பழம் போட்டு செய்கிறதுக்கும் பச்சை தக்காளி போட்டு செய்கிறதுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் கறியாப்பில் போட்டுக்கிறோங்க. பச்சை கறியாப்பில் நம்ம குழம்புல சேர்த்து பண்ணுறதுக்கும் கொஞ்சம் அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் போட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் மனம் நல்லா இருக்குங்க. அதனால் வணக்கிறதுலேயும் கொஞ்சம் போட்டுக்குவோங்க. பழமாக தக்காளி ஒரு அஞ்சு ஆறு அஞ்சு போல் இல்லைன்னா ஆறு போல் கட் பண்ணிக்கோங்க. நான் புளிப்பு எப்பவுமே கொஞ்சம் புளி கம்மியாக தாங்க ஊற்றுவேன், அதனால் தக்காளி பழம் நான் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்குவோங்க. அதனால் ஆறு பழம் போட்டுக்கிறேங்க. கரம் மசாலா தூளுங்க, அது ஒரு மூன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, சீரகம், மிளகு, சோம்பு, வெந்தயம் எல்லாம் போட்டுக்கிறேங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு வல்லாரை போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் வணங்கட்டும். வணங்கி ஆச்சுங்க. அப்புறம் மிக்சியில் மாற்றிக்கலாம். மிக்சியில் நல்லா போட்டு அரைச்சிருங்க. இப்போ சட்டியே வச்சுருங்க. அடுப்பு மேலே வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. மீன் குழம்புக்கு பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றி சமைக்கலாங்க, தப்பே கிடையாதுங்க. ஆயில் சாப்பிடாதவங்கெல்லாம் கூட நல்லெண்ணெய் மீன் குழம்புல ஊற்றி சாப்பிட்லாங்க, அது உடம்புக்கு அவ்வளோ ஒரு நன்மைங்க. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்குங்க. கடுகு போட்ட உடனே வெந்தயம் கொஞ்சம் போட்டுட்டு கனங்கனவும் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்குங்க. கறியாப்பழம் கொஞ்சம் போட்டுக்குங்க. எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா வணங்கினோம்னா அந்த வாசம் நல்லா குழம்பு நல்லா வாசமாக இருக்குங்க.
மிளகாய் ஒரு நாலு மிளகாய் போட்டுக்கங்க. தாளிப்புக்கு இதுவும் தாளிப்பில் போட்டும் போது இதுவும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்குங்க. பரமிளகாய் நம்ம எண்ணெயில் வணக்கும் போது அரைக்கிறதுக்கு போடுறது தனிங்க, இது தாளிப்புக்கு போடுறது தனிங்க. இது காரம் வந்து நம்ம கிண்டாது தான் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச கிரேவி நம்ம வந்து அதுக்குள்ளே ஊற்றிக்கலாங்க. சுவர் நல்லா க்ரீனிஷாக இருக்குது பார்த்தீங்களா, மசாலா அந்த அளவுக்கு வந்து வல்லாரனுடைய க்ரீனிஸ் வந்துட்டு பாருங்க. நல்லா அது எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்கணுங்க, வதக்கட்டும். நல்லா வணங்கி விட்டு கொஞ்சமாக மூடி வைங்க கொஞ்ச நேரம். அப்புறம் எடுத்து நல்லா கலக்கி விடுங்க. இந்த வல்லாரோட மனம், அந்த பச்சை தக்காளியோடைய மனம் எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக போயிடுங்க. எப்பவுமே தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. அரைச்சி வச்ச மசாலாவை ஒரு அஞ்சு நிமிஷம் வணக்கி ஊற்றி பாருங்கள், அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கி விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. புளி கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. தாளிப்புக்கு மேலே குழம்பு மேலே கொஞ்சமாக வல்லார கிண்டி போடுறேங்க. இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு பாருங்கள், உங்களுக்கு இப்படி டேஸ்ட் டிஃப்ரெண்ட் தெரியுங்க. கல்லுப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறேங்க. நான் எப்போ மீன் குழம்பு செஞ்சாலும் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு நல்லா ருசி கொடுக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு வேணான்றவங்க ஒருவர் கூட இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. நல்லா கொதிச்ச பின்னாடி மீன் போட்டுருங்க. நான் மீனுக்கு வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், லெமன் ஒன்று, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு, உப்பு கொஞ்சம் போட்டு நான் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே மசாலாலாம் தடவி வச்சுருக்குறேங்க. அது குழம்பு கொதித்த பின்னாடி அதை எடுத்து நம்ம அதுக்குள்ளே போடுறோங்க. இதுலேயும் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே மீன்லேயும் இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அப்படி போடும்போது உங்களுக்கு சாப்பிடும்போது மீன் சப்புன்னு இருக்காதுங்க. நம்ம ஏற்கனவே ஊற வச்சதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மீன் குழம்போடு சேரும்போது உங்களுக்கு இன்னும் ருசி கொடுக்குங்க. அது கொஞ்சம் கலக்கிடுங்க. ஒரு லைட்டாக கொஞ்சம் கலக்குங்க போகும். குழம்பு கொதிக்கும் போது உங்களுக்கு வந்து இன்னும் திக்னஸாக குழம்பு வருங்க. கொஞ்சம் மல்லித்தலையே நம்ம நறுக்கி போட்டுக்கலாங்க. கொதிக்கும்போது இது போட்டிங்கன்னா மல்லினுடைய வாசமும் நல்லாயிருக்குங்க. அப்புறம்னா மீன் குழம்பும் சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவார்கள். மீன் குழம்பு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.